வணக்கம் அண்ட் வெல்கம் டு கம்ஃபூ பேரடாக்ஸ் ஸோ இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் நம் நாட்டு மண்ணின் மைந்தர் கலைஞரை வந்து ஒருத்தரை இன்டர்வியூ பண்ண நினைக்கிறேன் இவர் பலர் பல சீரீஸில் வந்து நடிச்சிருக்காரு பல படங்கள் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனோமா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் த மோஸ்ட் ஹேண்டம் ஹீரோ கூட சொல்லலாம் அதே நேரத்தில் மோஸ்ட் வாண்டடான ஹீரோ கூட சொல்லலாம் ஏன்னா இவரோட படத்தில் நடித்தாருனா அந்த சீரியலில் இருந்தாலும் கண்டிப்பாக படம் இருக்கும்னு சொல்கிற ஒரு அபிப்பிராயத்தை தோண்டவிக்குது ஸோ இன்னைக்கு

ஃபவுண்டேஷன் ஐடி செஞ்சேன் அப்புறம் டிகிரி டூ இயர்ஸ் செய்ய ஐயோ என்ன காஸ்ட்மாட்டேன் ஐ மீன் ஐடி சம்மந்தப்பட்டே ரெண்டு சாபாங்க பெரியும் ஸோ அதுல ஒண்ணு சூஸ் பண்ணேன் பட் ரெண்டாவது வருஷத்துலயே அப்படியே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா அப்படியே வெளியாயிடுச்சு ஓகே எதனாலும் படிக்கல ஆஹ் தெரியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு என்ன போர்டர் பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ட்ரீம்ஸை பர்சீவ் பண்ணல அப்படின்னு பிகாஸ் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிதான் பண்ணியிருந்தேன்

எதுவுமே சரியா வரல ஸோ சரி நம்ம எப்படி சொல்றது படித்தாலும் நான் ஸ்கோப் பண்ண போகிறது இல்லை ஸோ சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் தம்பி வேறு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா இதுக்கு கன்சிடர் பண்ணிட்டேன் இது வந்து உங்களோட காலேஜ் காலத்துக்கு முன்னாடி இருந்து ஸோ எந்த இடத்துல பிரேக் த்ரூ கிடைச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஓகே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் நினைக்கிறேன் கல்வினே கண்டுபிடி அப்படின்னு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலம்ஸ் பண்ணி அந்த மாதிரி போய் போயிட்டு போது கார்த்த திகிலுக்குன்னு ஒரு 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 சீரிஸ் செஞ்சுருந்தார் அந்த சீசனில் வந்து ஃபியூ டேரெக்டர்ஸ் டேரக்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு டேரெக்டர் ஒரு மூணு எபிசோட் இன்னொரு டேரெக்டர் மூணு எபிசோட் அப்படின்னு ஸோ அந்த டைமில் வந்து ஒரு எபிசோடில் ஓப்பனிங் மொண்டாச்சுக்கு வந்து ஒரு பையன் த ஒரு மூணு பேர் வேணும் அப்படின்னு கே கேட்டு கேட்டுருக்கும் போது ஒன் ஆஃப் த பர்சனாக நான் பேர் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கூட ஏடியா போய் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன் போல் அப்போ திகைல வந்து அவர் ஷூட் பண்ண அடுத்தது தான் நீங்கள் போய் நடித்த ஆமாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்து ஃபுல்லாக கார்த்திகேனன் கொடுத்தாங்க தேர்ட்டின் எபிசோட் ஸோ அதில் பதினொன்று எபிசோட் நான் ஏரியா இருந்தேன் அவர் கூட ஓகே அப்புறம் அதில் ஒரு ஒரு எபிசோட் கொடுத்துருந்தாரு ஸோ அது முடிஞ்சவொன்னே தான் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவணை கண்டுபிடி கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் கிடச்சிச்சி ஓகே பார்த்தாங்க அதுக்கப்புறம் கேட்டு கேள சூப்பர் ஓகே கல்வனை கண்டுபிடின்னு சொல்கிற ஒரு எஸ்ட்ரோ சீரிஸ் வந்து பார்த்துருப்பீங்க பலருக்கும் இது வந்து சீசன் டூ வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே பொங்குற விஷயங்களுக்கு ஏன்னா நானும் வந்து கருத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயத்த கேட்டிருந்தேன் ஏன் யா ரெண்டாவது சீசன் வர மாட்டேது அப்படின்னு இந்த அவரு அவர் சொன்ன வரைக்கும் ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீசனோட செகண்ட் சீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் எட்டாவது எபிசோடு அந்த இங்க பேச்சே இல்லை அப்படி இருக்கும் எனக்கு தெரியும் இது சக்சஸ் பட் அதுக்கு உண்டான வேலைகள் கரெக்டாக அமையாது காரணம் சில பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது வந்து ரிவீல் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இஃப் இட்ஸ் ஹேப்பன்ஸ் தென் அது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும்னு சொல்லுவேன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் மாரி தான் ஓகே கல்வனை கண்டுபிடியோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுவேன் கல்வனை கண்டுபிடி ஆக்சுவலி அது என்கிட்ட வந்ததே ஒரு சர்ப்ரைசிங் ஓகே விஷயம் தானே ஒரு சர்ப்ரைஸ் கால் தான் பிகாஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டுக்கிட்ட வந்து நான் ஒரு கால் சென்டரில் வேலை செஞ்சுருந்தேன் ஓகே யா லைக் அந்த இப்போ படம் நடிச்சுக்கிட்டே படம் அப்படின்ல அந்த டைமில் வந்து அந்த ஏரியா ஒர்க் பண்ணி முடிச்சிடல ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்து சரி பரவாயில்ல நம்ம கால் சென்டர் ஜாப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு அப்போ டூ தௌசண்ட் நைன்டீன் என்னில் வந்து அந்த வேலையிலையும் கொஞ்சம் பிரச்சனையாகி ஸ்டாப் பண்ணிட்டேன் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வந்து திடீர்னு கார்த்தி எங்களை ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வர சொன்னார் ஒரு கதை இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீரீஸ்னார் கல்வனையை கண்டுபடி லிங்கேஷனை கூட ஃபாலோ ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர் பண்ணு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் சும்மா அங்கேயே மட்டும் இருக்காதுங்க நினைக்கிங்க இது உமே நல்ல கேரக்டரு நல்ல டெப்த் இருக்கும் அப்படின்னு அப்போ அவர் அப்பே சொன்னார் அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் சீரீஸ் பண்றோம் அண்ட் கார்த்திக் எனக்கு கூப்பிட்றதுனால எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா லைக் ஐயோ இவ்வளவு பெரிய சீரீஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்களே ஓகே அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிடணும் அது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு ஸோ பட் பெரிய லேர்னிங் ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுத்துச்சு அந்த ஐ திங்க் அது நம்ம நாங்கள் ஒரு மூணு ஸ்கெஜூல் போயிருந்தோம் மூணு ஸ்கெஜூல் போயிருந்தோம் பிகாஸ் இங்கேருந்து குருன்னுக்குலாம் போக வேண்டியது இருந்துச்சு அந்த டெம்பிள் சீன்ஸ்க்குலாம் அண்ட் நிறைய ட்ராவலிங் இருந்துச்சு ஸோ அது மூணு ஸ்கெஜூலாக பிரிச்சிருந்தோம் ஐ திங்க்

சோ இப்போ ப்ரொபஷனலி இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சீரீஸ்க்கு வரும்போது டெக்னிக்கல் சைட் ஒர்க் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இந்த இந்த ஓகே கேம் எங்க இருக்க போகுது நம்ம லைட் வாசஸ் எங்கிருது இப்ப யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நம்ம எப்படி அழகா லைட் வாச திருடுது எப்படி ஷார்ட் குள்ளி இருக்குது போக்கஸ்லயும் எப்படி இருக்குது இப்போ சொந்த ஃபோக்கஸ் இப்படி வச்சுட்டா நம்ம இப்படி இப்படிலாம் எல்லாம் போக முடியாது நம்ம இப்படி இப்படிதான் போகணும் இப்படி போனோம்னா அவங்க ஃபோக்கஸ் ஃபுல் பண்ணணும் சோ அந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன சின்ன டீடைல்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ப்ளஸ் கைடன்ஸ் நேங்கன்னா நான் அப்போதானே கரியர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸோ பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கேசன் இருக்காரு ஹூ இஸ் ஆல்ரெடி கிராஃப்ட் ஹிஸ் கரியர் இன் திங் ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் லைஃப் எப்படி பாசிட்டிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு என்ன அந்த செட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த செட்டுக்குள்ளேயே ஸோ நான் எங்களுக்கு வந்து உட்காந்து லேப்பாக பண்ணுற டைம் நிறையா இருக்கும் ஏன்னா எப்பயுமே நாங்களே டிராவல் பண்ணுறதுனால காடியில் டிராவல் பண்ணுறதா இருக்கட்டும் நான் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பேன் அவர் நிறைய விஷயம் சொல்லுவார் சும்மா அங்கே அதை உட்காந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்போம் காஃபி குடிச்சிட்டு ஏதாவது டாபிக் பற்றி பேசிகிட்டு இருப்போம் எப்போயுமே ஏதாவது பற்றி பேசிகிட்டு இருப்போம் ஸோ அது எல்லாமே நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு கல்வனை கண்டுபிடி தான் பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கேரியரை எப்படி நீங்கள் பில்டப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க அந்தமாரி ஏதாச்சும் ஒரு படங்கள் அமைஞ்சிச்சா இல்லாட்டி உங்களுக்குன்னு ஏதாச்சும் கிராஃப்டட் பண்ணப்பட்ட மாரி ஏதாச்சும் கேரக்டர் கொடுத்துருவாங்க கல்வனை கண்டுபிடி ஒரு ஒரு முக்கியமான சீன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கார்த்திகனை கூப்பிட்டு பிந்தாங் தராங் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னார் டக்குன்னு நம்ம ஒரு சோ அத ஷூட் பண்ண போறோம்யா அப்படின்னு அண்ட் அவர் இந்த எக்ஸாக்ட் வேர்ட் தான் சொன்னாரு ஆஹ் இது நீங்க கரெக்டா பாத்து செஞ்சீங்கன்னா இது கரெக்டா மக்களுக்கு போய் சேர்ந்துரும் நான் அப்படிதான் கிராஃப்ட் பண்ணிருக்கேன் உங்களைதான் மைண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அண்ட் கேட்டுக்கு எங்களோட ஷூட் ஆரம்பித்ததும் முடிஞ்சது இப்படி தான் முடிஞ்சிச்சு ஒன் மந்தில் அந்த என்ன ஒரு டைமில் எது இருந்தோன்னா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி டக்குன்னு சப்மிட் பண்ணிருந்தோம் அந்த ஒரு டைம்ல இருந்தோம் இந்த விஷயத்துக்குலாம் டேக் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இல்லாட்டி இப்படி பண்ணாலே நடந்துருச்சு அப்படி இல்லை பிகாஸ் நார்மலி கார்த்திகை செ செட்லேயே ஒரு ஒரு இது எப்படி இருக்குன்னா நாங்கள் பார்த்துருவோம் மூட் அட் தி அண்ட் அவர் தான் சொல்லுவார் அது என்ன மூட் நம்ம ஸ்கிரிப்ட் பார்த்து நம்ம ஒரு மூட்ல போவோம் தான் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சி அங்க போய் உட்கார்வோம் பார்த்தா அது வேற பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அவரோட பர்ஸ்பெக்டிவ் இன்னும் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் ரீட்டிங் பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டீங்க அங்கேயே அவர் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாரு அந்த பாலு உள்ள செட்டுக்கு வரும்போது அவர் இன்னும் மோல் பண்ணிடுவாரு சோ அப்ப கேட்டு கே நடந்தப்ப பின்தங் தராங்க சோ அதுதான் வந்து லைக் எனக்கே சர்ப்ரைசிங் ஏஜென்சி மக்கள் அவ்வளவு நல்லா இது பார்த்துறாங்க சோ அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிருந்தேன் என்னன்னா சரி அவங்க நம்பிக்கை வச்சு இவ்வளவு லஃப் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்தடுத்து நம்ம பண்ணது வந்து நம்ம வந்து லைக் அதான் நம்ம நடித்தா பார்க்குறாங்களே நம்ம வந்தால் பார்க்குறாங்களே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி போயிடக்கூடாது என்ன இருந்தாலும் நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கணும் படத்துக்கு நடிக்கிறதுக்குள்ள ஸ்க்ரீனுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி உங்களோட எப்படி இப்படிதான் இருக்கும் ம் டேரக்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் சொன்னேன் ஓகே இப்போ ஏன்னா எப்படி இருந்தாலும்னா இப்போ கதை அவங்க எழுதுறாங்க அவங்களோட விஷன்லேருந்து அவங்க கதை எழுதுறாங்க நான் ஒரு விஷன் வச்சிருப்பேன் ஸ்கிரிப்ட் படி படிச்சுட்டு பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு டேரக்டரோட விஷன் தான் அவங்க படத்தில் காமிக்கணும் சீரீஸில் காமிக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு ஃப்ரேமில் அவங்க நினச்சது அவங்க கிடைக்கலனா ஏஸ் அ ட டேரக்டர் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க ஸோ எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் அவங்க அந்த கேரக்டர் எப்படி பார்த்தாங்க இப்போ சும்மா அவன் டேரெக்டாக நடக்கிற மாதிரி பார்த்தாங்களா இல்லை அவன் நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்களா இது வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ்கிட்ட ரொம்ப பேசுவேன் அண்ட் தென் அவங்க கொடுக்குற இன்புட்டில் வச்சுட்டு நான் என்ன ரீசர்ச் முடியுமோ நெட்டில் உட்காந்துட்டு இல்லை அந்த கேரக்டர் சம்மந்தப்பட்டு விட்டு எனக்கு யாராச்சும் தெரிஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு ஆ நார்மலி சைக்காலஜிக்கலி கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகணும் பேக்கான சீரீஸ் ஏதாச்சும் காலகட்டம் வந்திருக்கா தரத்துக்கு காலையில் எந்த ஷூட்டுக்கு போனோம் அந்த ஷூட்டுக்கு போனோம் இல்லாட்டி ரெண்டு வாரம் கழித்து இன்னொரு ஷூட்டு மாற்றி மாற்றி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கா அந்த மாதிரி வந்தது இல்லைன்னு பட்டு அந்த மாதிரி விஷயம் லைக் ரொம்ப மாற்ற வேண்டிய விஷயம் ஒரு ஒரு சீரன் நினைச்சி ஒரு கல்யாணம் டைரின்னு நினைக்கிறேன் ஓகே பிகாஸ் அதில் ஒரு பர்சனோட லைஃப் ஜேர்னி மாதிரி இருக்கும் அண்ட் நினைக்கிறேன் டோட்டலி அன் அஃபிஷியல் அண்ட் அஃபிஷியல் ஷூட் ஆரம்பித்து எல்லாமே சேர்த்து வச்சா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட் பண்ணிக்குப்போம் ஒரு நாளைக்கு கூட பிரேக் அதில் டைம் கன்சரேன் ஸோ அண்ட் ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஒரு சிக்ஸ் கேஜிக்கிட்ட கிட்ட அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன் ராஜாக்கள் அந்த அந்த படமும் இந்த ஓகேடியும் பக்கத்து பக்கத்துலேயே வந்துருச்சு ஸ்கெஜூலு ஸோ நான் இந்த படம் நடிச்சுட்டு போதே வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இந்த படம் முடிச்சிட்டு நேராக இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருக்குங்க ஸோ அங்கே போயிட்டோன்னே அங்கே என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து முதல் டார்க் மோட் தான் ஆரம்பித்தோம் அங்கேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆரம்பிச்சு மோட்லாம் ஸோ அந்த ட்ரான்சிஷன் இருக்குல்ல அந்த மோட்டுக்கெலாம் அப்பப்போ அதில் கொஞ்சம் மாட்டிக்குவேன் சோ அப்ப வந்து டைரக்டர் அண்ட் ரைட்டரோட ஹெல்ப் ரொம்ப தேவைப்படும் சில இடத்துல வந்து ரியர்ஸ் பண்ணும்போது இந்த போர்ஷன்ல இருக்கிற ஹீரோயினோட பேர் வந்து இந்த போர்ஷன்ல சொல்லிருப்பார் இந்த போஷனோட ஹீரோயின் வந்து கேரக்டர் பேர் வேற இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஏன்னா நேத்து ராத்திரி தான் இந்த டாக் போர்ஷன் நடிச்சிருப்பா நெக்ஸ்ட் டே வி கோயின் டு த பிரைட் போர்ஷன் சோ அது அதான் அந்த சைக்காலஜிக்கல அது ப்ரிப்பேர் ஆகுது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கொஞ்சம் மாட்டியிருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல ஒரு கலைஞர் டைரி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லீட் ஆஹ் ஃபர்ஸ்ட் லீட் ஓகே அதோட அனுபவத்தை பத்தி விஷயம் அது அதுவும் ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் இது தானே அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கரெக்டாக உலகமே வட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு முடி ஆக்சுவலி அந் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு ஒரு படம் இருந்துச்சு உலகம் ஒர்க்ஸுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது ஆக்சுவலி முடி அதுக்காக தான் வளர்த்துருந்து உலகம் வார்ஸ் முடிஞ்ச அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல ஸோ எது எந்த ப்ராஜெக்டும் இல்லாமல் சுற்றினோம் திடீர்னு வந்து ஷக்மா ஃபோன் அடிச்சிருந்தாங்க அவங்க கூட ப்ரீவியஸ்லி பட்டாஸ் ஜோடி பண்ணியிருந்தேன் ஸோ திடீர்னு ஃபோன் வச்சு கேட்டிருந்தாங்க இந்த டைம் ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னு ஸோ அப்படி சொன்ன ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவன் சொன்னாங்க ஒரு சீரீஸ் இருக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரியுது அவங்க வச்சிருந்த ஸ்கிரிப்டு ஸ்கோப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஏற்ற மாதிரி இல்லை என்னோட அப்பாற்பட்டு இருக்கு அந்த டைமில் என்னோட கேப்பபிலிட்டிஸ்க்கு மேலே இருந்துச்சு பட் ஒரு ஆக்டராக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணணும்னு ஒரு ஆக்டர் கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும் ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன் அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து இப் என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு லிமிட் ஒரு பேரியரை உடைக்கிறதுக்கு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் எடுக்கணும்னா ஆ அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் ஆல்ரெடி ஒளியாக தான் இருக்கேன் ரொம்பலாம் இலைக்கல ஒரு ஆறு கேஜி தான் பட் அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கல்யாண நட்பு காதல் ரெண்டு சீசனும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ஸோ ரெண்டு சீசனுக்கும் உண்டான மாற்றங்கள் என்னது ஸ்கிரிப்ட் விட்டுருக்கும் இப்போ இந்தமாரி ஒரு படம் வந்து மக்களால் எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே விட்டுட்டிங்களா இல்லை ஆக்சுவலி ஏதாச்சும் மூல் பண்ணிங்களா அதுக்கு இல்லை இல்லை மூல் பண்ணினேன் பிகாஸ் சீசன் டூக்கு வந்து கார்த்திக் அண்ணே எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிள் ஆக்சுவலி சீசன் ஒன்னோட பெருசு தான் பிகாஸ் சீசன் டூவில் அந்த ஹரிஷ் சோல் வந்து அவரோட நியூரன்ஸ் வந்து பின்தாங் உடம்புக்குள்ளே பூந்துடும் ஸோ நான் வந்து ஹரிஷாக இருக்கணும் அப்படின்னு ஸோ கெட்டு கேள்வியே நம்ம பார்த்தோன்னா அந்த பின்தாங் தராங்கன்னு எடுத்தோன்னா கை இல்லாத பின்தாங் ஒரு வெர்ஷன் இருப்பான் அப்புறம் நார்மல் பின்தாங் தராங்க ஒரு போர்ஷனுக்கு வருவார் அந்த வேர்ஷன் இருக்கும் அவர் யூனிஸ்திக் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு டாக் மோட்டில் இருப்பார் அப்புறம் அந்த ஹரிஷ் உள்ளே வந்து ஸோ ஒரு 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 நாலு விதமான ஒரு பின்தாங் அவர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு சீசன் ஒன் போதே சீசன் டூ வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆ இல்லை இல்லை ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் வந்து மூவ் ஆன் பண்ணிங்க ஆக்சுவலி ரெஸ்பான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் கார்த்திகனை வீட்டில் ஃபின்னாலி பார்த்துட்டோம் ஸோ பின்னாலே பார்த்துட்டு அவர் சொன்னார் சீசன் டூ கிடச்சிச்சுனா இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இந்த மாதிரி பிளாட் இது இதெல்லாம் இருக்குது கிடச்சிச்சுன்னா இது பில் பண்ணிடலாம்னு கரெக்டாக காட் கிடைச்சிருச்சு ஸோ அவர் மாதிரி பில் பண்ணிட்டு மூவி வரைக்கும் ஓகே பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து மூன்றாம் அதிகாரம்ல ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் லைக் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் அலி லீட் லீலில் இன்னும் பண்ணலங்க லீட்டெலாம் இன்னும் பண்ணல இப்போதைக்கு இருக்கிறது ஹீரோ ஃப்ரெண்டு ஒரு ச தான் அப்புறம் ராஜாக்கள்னு ஒரு படம் மாட்டினோட அதில் வந்து ஒரு மல்டி ஸ்டார் தான் அண்ட் சி ஃபோர் சிந்தாவும் மல்டி ஸ்டார் தான் அண்ட் லீட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் மெல்லிய கோடு அப்படின்னு அது ஸ்டில் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கேன் யார் தர்ஷன் ஓகே அது வந்து தேட்டரிட்டிக் ஆ தேட்டரிக்கல் ஓகே அதுதான் உங்களோட வந்து பெரிய அதுதான் இப்போதைக்கு அது நான் லீட்டாக நடிச்சது மெல்லிய கோடு ஆ மெல்லிய ஸோ அந்த படத்தை பற்றி கொஞ்சம்

அந்த மாதிரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு இப்போதைக்கு ரெண்டு மூணு படங்கள் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்யூ மூவிஸ் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ ரிலீஸ்க்கு வேணால் இருக்குது ரிலீஸ்க்கு இருக்குது ஓகே மல்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு படம் வந்து சீஃபோ சின்னா இது எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல தான் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் சி சிஃபோ சிந்தா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கீழே வந்து அவங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாமே சிஃபா சிந்தான்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஏன் தெரியல அது ஒரு மார்க்கெட்டிங் கீமிக்கா என்னது அது சும்மா 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 எல்லாத்தையும் கடுப்பே தெரியாது நாங்க படம் செஞ்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் பிகாஸ் ரொம்ப ஆர்டிஸ்ட் வந்து அந்த படத்துக்கு ஒரு படத்தில் நடிச்சிருவாங்க கொடுத்த சம்பளத்துக்கு நான் நடிச்சுட்டேன் தென் மூவ் ஆன் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டாங்க ப்ரொமோஷன் மெட்டீரியலாக யூஸ் பண்ண மாட்டாங்க பட் சி ஃபார் தலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா கலைஞரும் அவங்கவுங்க போர்ஷன் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ட்ரெய்லர் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி போஸ்டர் ஷேர் பண்ண சரி அந்த பொறுப்பு உங்கள் இருக்குது ஸோ இது வந்து மெத்த படத்துக்குள்ள இல்லாத மாதிரி இருக்குது ரெண்டாவது கார்த்திக்கு கார்த்திக் ஷாம்லான் படத்துக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ ஏன் அந்த வேறுபாடு அந்த வேறுபாடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிலண்ணே பட் நான் ஏன்னா எப்பயுமே ரொம்ப இதாக பண்ணிக்குவேன்னா நான் எந்த செட்டில் எப்படி இருக்கணும் எல்லா செட்லேயும் நான் அப்படி தான் இருப்பேன்னு அது அதில் மட்டும் உறுதியாக இருப்பேன் இப்போ பட் உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி கொலக்டிவாக ப்ரொமோட் பண்ணுறது ஆக்சுவலி நான் கேட்டுகேயில் பண்ணியிருக்கோம் கேகேபியில் பண்ணியிருக்கேன் மன்மது புலட்ஸில் பண்ணியிருக்கேன் ஓகே பண்ணியிருக்கோம் கொலெக் கொலெக்டிவாக நான் குரூப்பில் எவ்ரிடே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இது நிறைய இடத்துல நடக்கிறது தான் பட் சில இடத்துல அது வெளியே வருது இல்லை சில இடத்துல அது வருது அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நடக்கிறதுக்கு அஸ் அ டீமாக கொலெக்டிவாக ஒன்றா இருக்கணும் அப்போ அது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சி ஃபார் சிந்தாவில் வந்து எல்லாமே ஒத்துமையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆ ஏன்னா அது அது ஒரு மாதிரி ஃபேமிலியாக தான் ஷூட் பண்ணியிருந்தோம் பிகாஸ் சிங்கப்பூர் போர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு இப்போ வரைக்கும் அந்த போர்ஷன்லாம் மிஸ் பண்ணுறது தான் ஆக்சுவலி மன்மத புல்லட் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங்கான ஒரு மூவிஸ்ன்னு சொல்லுவோம் சார் சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் சீசன் டூ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த படத்தை பற்றி கொஞ்சம் புல்லட்ஸ் மன்மது புல்லட்ஸ் வந்து கரெக்டாக கிளம்பிட்டு காதல் அப்புறம் செஞ்சுது அண்ட் ஆல்சோ ஹீரோ ஃப்ரெண்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்ட்டின் கூட ஒர்க் பண்ணு ஸோ ஹீரோ ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணி முடிஞ்சோடனே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ரொம்ப குறவா ப யூஸ் பண்ணிட்டோம் போல ரொம்ப குறவாக குடிச்சிட்டோம் போல அப்படின்னு அண்ட் தென் ஒன் ஃபைன் டே அவர் ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிச்சு சொன்னார் உனக்குன்னு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன் நீ கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்படின்னு ஸோ அப்படி தான் நடந்துச்சு மன்முது புல்லட்ஸ் அண்ட் மன்முது புல்லட்ஸில் அதான் அந்த அந்த எனக்கு அந்த ஆறு பேர் அந்த அந்த காலேஜ் விஷயம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அப்படி தான் டேக் ஆஃப் பண்ணிச்சு இன்னமும் அந்த கூட்டம் வந்து ஹாப்பினியாக தான் இருக்கா ஏன்னா எனக்கு என்னமோ கார்த்திகோட டீமில் இருக்கும்போது அந்த பிரைட்னஸ் தெரியுது ஆனால் இந்த ஒரு கூட்டத்தில் அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது இல்லை இருக்குது நாங்கள் ஆறு பேர் ஸ்டில் ஒன்றா தான் இருக்கோம் பட் ஹோனஸாக சொல்லணும்னா எஸ் மிந்தி மாதிரி இல்லை மிந்தி மாதிரி அது தெரியல அது அது என்ன ஈகோ கிளாஷ்னு சொல்லலாமா தெரியல அப்படி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஆமா ஆமா பட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்னும் ஒன்னாதான் தான் இருக்கோம் யூ ஆர் ஸ்டில் இன் கேப்பிள் நான் ஸ்டில் கேப்பிள் நான் எனக்கு நான் எல்லாரும் ஒன்றா தான் பார்ப்பேன் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் ஸோ சொன்ன ஓகே கம் டு உலகம் அவார்ட்ஸ் ரெண்டு சீசன் நடந்துச்சு ரெண்டு சீசன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு ரெண்டு சீசன்ல என்ன நினச்சி ஃபர்ஸ்ட் சீசன்ல கொடுத்தாங்க செகண்ட் சீசனில் கிடைக்கல அவ்வளோதான் ஓகே ஃபர்ஸ்ட் சீசனில் எதுக்கு கொடுத்துருந்தாங்க உலகம் ஷைனிங்ஸ் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க மன்மது புல்லட்ஸ்க்கு ஓகே அண்ட் தென் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்துருந்தாங்க பீன் தாங்க் கேட்டு கேக்கு ரெண்டு ரெண்டு அவார்டு சீசன் டூவில் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஆ கிடைக்கல ஆனால் யூ டூயிங் ஸோ மச் ஆஃப் சீரிஸ் டைம் அந்த சீசனில் வந்துச்சு ஏன் உங்களுக்கு கிடைக்கல நினைக்கிறீங்க அது எனக்கு தெரிலண்ணே அது எனக்கு எந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு நினைக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரில பிகாஸ் அந்த ஸ்பாட்டில் நான் யோசிக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறது கொஸ்டனை பண்ண முடியாது பிகாஸ் இப்போ இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கிறனால தான் நம்ம வந்து கடை கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை அப்போ யாருமே கொஸ்டின் பண்ணல கிடச்சிட்டா கிடைக்கலையான்னு ஸோ அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அப்போ கொஸ்டின் பண்ணாத போது நம்ம எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம் ஆடியன்ஸ் அவங்க தான் த ஃபைனல் அவார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ என் விதத்துலேயே பார்த்தீங்களானே இப்போ ஒக்டோபர் ஃபோர்த் வந்து உலகம் நடந்துச்சு ஸோ கிடைக்கல வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஃபியூ மெசேஜஸ்லாம் வந்துச்சு ஸோ அது எனக்கு ஸ்டில் பூஸ் மீ அண்ட் மோட்டிவேட்ஸ் மீ டு ரன் அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் டே என்னோட சிக்ஸ்த் வந்து என்ன பிறந்தநாள் வந்துச்சு நான் ஒரு ஸ்டாரி கூட போட்டிருந்தேன் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு அக்கா வந்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செஞ்சேங்க வந்து அவங்க எனக்காக கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு நடிக்கிறது மட்டும் நிப்பாடிங்க ஹேப்பி பர்த்டே அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இப்போ நான் இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் டவுன் ஆகணும்னா நான் இவங்க இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது இவங்க என்டர்டைன்மெண்ட் இழந்துருவாங்க பாருங்க ஸோ அதுக்கு இப்போ சாமி நான் இவங்கள போயிடலாம் அப்படி இல்லை ஓகே அப்பா அவார்ட்ஸ் முக்கியம் இல்லைன்னு சொல்றீங்களா அவார்ட் ஷோ நடத்த சொல்கிறீங்களா அது மேபி ஒரு ஆக்டருக்கோ ஒரு ஒரு பெர்ஃபார்மருக்கோ அது அவங்களுக்கு வேலிடேஷனோ இல்லை அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் பட் அது தான் நீங்க லெஜிட்னு அப்படின் அப்படி இல்லை அப்படி பார்த்தா நம்ம உலகத்துல பெஸ்ட் நிறைய பெஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் அவார்ட் ஜெயிக்கல அப்படி லியானோடியா அப்படியாக்கே வந்து அத்தனை வருஷம் அப்புறம் தான் கிடைச்சி ஸோ அவர் ஜெயிக்காதனால நம்ம அவரை அப்படி பார்க்க முடியாதுங்க ஓகே ஸோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் மூவி இண்டஸ்ட்ரி கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கும் எது வச்சு சொல்கிறீங்க கரெக்டான ஏன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறது இல்லை இப்போ ஆடியன்ஸ் உண்மையிலே சில படத்தை ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் சில இடத்துல சில ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தோம்னா நம்ம வந்து வருவாங்க பட் ரொம்ப படத்துக்கு நடக்காது ஏதாவது ஒரு படத்துக்கு நடக்கும் அந்த மாதிரி பட் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா லைக் பேக் டு பேக் சில படத்துக்கு நடக்குது ஆடியன்ஸ் போகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு கெமலேஷா படம் வந்து கதை நல்லா இருக்கும் தே ஆர் இம்ப்ரூவிங் அப்படின்னு ஸோ அந்த ட்ராக்ல படி நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ட்ராக்ல இருக்கும் போது கரெக்டாக அந்த கயிறை பிடிச்சி கரெக்டாக போனோம்னா நம்ம எங்கே போய் சேரணுமோ அது கரெக்டாக இன்னும் ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் வந்துடலான்னு ஓகே இப்போ நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ஸ்டில் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இன்னும் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் ஆக்டர்லாம் வந்து வீடியோ செஞ்சுட்டு இந்த படம் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஓடலன்னா நாங்களாம் வந்து நடுவுருவில் தான் வரணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்லி வந்து நாம் கட்டுற இசைக்கு வந்து டேரக்டர் வந்து பேசலை பட் அந்த படத்தில் உள்ள ஆக்டரும் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க பட் சில படத்தில் டேரக்டரை இறங்கிட்டு வந்து இந்த படத்தை வந்து வாழ வைங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து ரெண்டு சைட் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்று சொல்லாமல் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை சப்போர்ட்டிங் சொல்லுங்கள் ஆடியன்ஸ் இன்னொன்று வந்து தி இன்கொயரி குவாலிட்டி இல்லாமல் நான் இப்படி உள்ளுக்கு வர்றது ஹவ் யூ ப்ராமிசிங் வித் குவாலிட்டி ஸோ அந்த ஒப்பீனிய நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க சின்ன இது இது ஒரு செம்மு ஒரு சப்ஜெக்டிவான சுச்சுவேஷன் தான் இது நான் வேறு மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கடை போடுறீங்க நானும் ஒரு கடை போடுறேன் ஓகே நீங்கள் அந்த தொங்கல் ஒரு கடை போடுறீங்க நான் இந்த தொங்கல் கடை போடுறேன் உங்கள் கடைக்கு மட்டும் ஆள் வந்து சாப்பாடு வாங்குறாங்க என் கடைக்கு ஆள் வந்து சாப்பாடு வாங்கலை ஆனால் என் கடையில் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பர்சில் ஆளுங்க வரல அதுக்குன்னு நான் வந்து போயிட்டு ஆளுங்களை ஏச முடியாது ஏன் நீங்க அங்க மட்டும் போயிட்டு வாங்குறீங்க இங்க வந்து வாங்க மாட்டேங்க க்ராஸ் பண்ணுவாங்க கடையை தாண்டி நான் போயிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி இழுக்க முடியாது வந்து இங்கே வாங்குங்க கூப்பிடும் மேபி கூப்பிடலாம் வாங்க நான் செஞ்சுருக்கேன் கூப்பிடலாம் பட் இழுத்து வர முடியாது நான் ஏன் இதை சொல்றேன்னா இது வெரி சப்ஜெக்டிவ் இது வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட சாய்ஸஸ்கிட்ட தான் போகுது பிகாஸ் என்ன தான் இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு இருதொலி சம்பாதிக்கிறது அது அவங்க காசு அவங்க நான் இந்த படம் பார்க்க போறேன்னா அந்த படம் பார்க்க போறேன்னு சாய்ஸஸ் எடுக்கிறது அவங்க கையில தான் இருக்கு நம்மளால வந்து ப்ரொமோட் தான் பண்ண முடியும் நல்லா பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் வந்து பாருங்க முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்த்துருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க யாருக்காரும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்கல பிரச்சனை இல்லை என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் ஓகே அப்படிதான் ஸோ ஸ்டில் அந்த விஷயம் வந்து சப்ஜெக்டிஃபாக இருக்கு ஸோ அந்த சப்ஜெக்டிவ் விஷயத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பார்வைக்கு பார்த்தா அவங்க கரெக்டாக மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற சில விஷயங்களை வந்து ஒன்று ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது உங்கள்கிட்ட குவாலிட்டி இல்லை ரெண்டாவது யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்களா அந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண மாட்டாங்களா ஸோ இது வந்து ஆர்டிஸ்ட் சைட்லேயும் ஃபெயிலியர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அஸ் அ ஆர்டிஸ்ட் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க சில விஷயத்தை நம்ம இன்னும் நல்லா நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் பிரெயின் ஸ்டாம் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த பிரெயின் ஸ்டாமிங் நடக்குதா டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட் சில பேர் ரெடியா இருக்காங்க கேட்குறதுக்கு இப்போ இப்போ நான் ஒர்க் பண்ணனால நான் சொல்லணேன் இப்போ நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லேயே சில டேரக்டர்ஸ்க்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேன் அவங்க ரிலாக்ஸா ப்ரிசீட் பண்ணியிருக்காங்க சில பேர் அவங்க ப்ரிசீஸ் பண்ணாம இருக்குங் இருக்காங்க பட் அதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் எப்படி இருப்பேன்னா என்னோட பாலிசியில நான் மாத்தி மாத்திக்க கூடாதுன்னு இருப்பேன் லைக் கொஞ்சம் ஸ்தப்பினா இருப்பலாம் லைக் மார்க்கெட்டிங்னா கரெக்டாக பண்ணிருந்தோம் என்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் கரெக்டாக போய் ரீச் பண்ணிருந்தோம் ஸோ நான் அதில் ரொம்ப இது பண்ணிடுவேன் அது உங்களோட பங்களிப்பு அதாவது உங்களோட ப்ராடக்ட் அதில் யார் நடிச்சிருக்கா என்ன யார் டேரக்டர் கணக்கில் நான் அதில் இருக்கேன்னா நான் மார்க்கெட்டிங் பண்ணிருவேன் எல்லா ஆர்டிஸ்ட்டே இருக்கா இல்லாட்டி உங்ககிட்ட மட்டும் தனித்துவமா தெரியுதா ஓகே டினாய் பண்ண முடியாது பட் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலுக்காக ஓகே உதாரணத்துக்கு படம் அடிக்கிறதுக்கு நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இவ்வளோ வாங்கிருவேன் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு அதாவது படம் ஆஃப்டர் டப்பிங்க்கு வாங்குறாங்க ஆஃப்டர் டப்பிங் படம் வந்து ப்ரொமோஷன் வரும்போது ஐ டு கம் டவுன் ஹியர் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் இங்கே வந்து என்னது ஷோ கேஸ் பண்ணணும் ஐ டு ரோட் ஷோவில் இறங்கணும் அப்படின்னு வரும்போது அதுக்கெல்லாம் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்குதா இல்லாட்டி சம்பளம் ஒரு படத்துக்கு தான் வாங்குறேன் மற்றது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் செகண்ட் ஆஃப் சொன்ன மாதிரி

ஸோ அவங்க பேசுவாங்க அந்த பேக்கேஜ் எனக்கு ஓகே இருந்துச்சுன்னா கோ இது எல்லா ஆர்டிஸ்டும் செய்கிறாங்களா எல்லாம் எல்லாம் எல் எல்லா இடத்துலையும் இதுபடி தான் நடக்குதுன்னா என் இதுவும் வந்து இது மாறாது அப்படின்லாம் இல்லை இது மாறிடும் இது ஆக்சுவலி மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ பாருங்க நம்ம வந்து இப்போ லெட்ஸே நம்ம ஒரு 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 தேட்டர் இதுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டோன்னா இப்போ வர்ற எல்லா படமும் கொலெக்ஷன் அடிக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு கொலெக்ஷன் அடிக்குதுன்னா அப்போ இன்னும் கீழே போனால் எல்லா விஷயமும் மாற ஆரம்பிக்கும் பிகாஸ் இன்னும் இன்னும் நிறைய பணம் போட்டு இன்னும் பெருசாக எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ வென் இவன் மோ லாட் ஆஃப் மணி கம்ஸ் இன் நம்ம வந்து இன்னும் பிரான்ச் அவுட் பண்ணி யார் யாருக்கு இன்னும் போய் சேரணுமோ அது போய் சேரலாம் பட் அங்கே போய் சேர்த்துக்கு நம்ம மொதல் இந்த உங்களுக்கு புரியுதானே அந்த மணியை கெயின் பண்றதுக்கு நம்ம ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணுமே ஸோ அதை உருவாக்கிட்டா மற்றதெல்லாம் சரியாயிரும் சரியாயிடும் அந்த உருவாக்குற பொறுப்பு யாருக்கு இருக்கு அது நம்ம கொலெக்டிவ் எல்லாருக்கிட்ட தான் இருக்கு உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும்ல ஸோ என்னென்ன பாலிசி வச்சுருக்கீங்க எனக்கு இது இருந்தா செய்வேன் இவ்வளோ இருந்துச்சுன்னா செய்வேன் இல்லை இந்த பட்ஜெட்டில் தான் செய்வேன் இல்லை இந்த கேரக்டர் கொடுத்தா தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டிமாண்டிங் கால்ஸ்லாம் இல்லை பிரின்சிபலாக வச்சிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரிப்பிட்டேட்டிஃபா பார்த்துக்குவேன் ரிபிட்டிஃபா இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்குவேன் லைக் செஞ்ச கேரக்டரே ஆ செஞ்ச கேரக்டர் மாதிரியே அதே மாதிரி சாயல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்க்க பார்ப்பேன் முடிஞ்ச அளவுக்கு வித்தியாசமா இருக்கா வேறு மாதிரி இருக்கா ப்ரீவியஸ்லி செஞ்ச கேரக்டரை விட வேறு மாதிரி இருக்கா அது மட்டும் தானே பார்ப்பேன் மற்றபடி இது கொடுத்தா தான் செய்வேன் ஓகே இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒன் இஸ் ஃபேவரட் ஃபேவரட் அந்த அந்த கேரக்டர் விட்டு என்ன வரதுக்கே ரொம்ப முழு நாள் பிடிச்சி சொல்கிற மாதிரி சரி ஃபேவரட் சொல்லத விட ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஓகேண்ணே ஓகே பிகாஸ் அது அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லத்தரல அந்த அந்த என்ன சொல்கிறது இந்த வெயிட் லாஸ் இருந்துச்சுலன்னு அது வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தி வேலை செய்யலை ஓகே ஸோ ஒரு எப்படி சொல்றது ஒரு டாக்டர் அந்த மாதிரி செய்யல நானே தான் இழைச்சிக்கிட்டேன் பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சுலே ஸோ சாப்பிட என்ன தான் செஞ்சிங்க அந்த வெயிட் சாப்பிடாம தான் சாப்பிடாம ஆமா சாப்பிடாம இருந்தது ஸோ சாப்பிடாம ஜஸ்ட் அந்த ராஜாக்கள் ஷூட் பண்ணும்போது ஜஸ்ட் மார்னிங் மில்க் ஜஸ்ட் பவர் சாக்லேட் பாஸ் கேஸ்ட்ரிக் எதுவும் வரல அது கொஞ்சம் 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 சாப்பிட்றதுனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டாச்சு என்ன ஆல்சோ ஓகே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் டீம் ரத்தீசண்ண சுகான இவங்கெல்லாம் வந்து சாக்லேட்ஸ் எப்போயுமே இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு பட் அது என்ன நடந்துருச்சுன்னா எனக்கு இப்போ வரைக்கும் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு ஆல்ரெடி சாப்பிட கஷ்டம்தான் ஆல்ரெடி கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ப்ரீவியஸ்லி இன்னும் ரொம்ப பேடாக இருந்துச்சு என்னால் ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது பட் இப்போ வந்து ஐ திங்க் ஐம் எம் கெட்டிங் பெட்டர் ஐ திங்க் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து எல்லாமே பிடிக்கணும் பிக்காஸ் நான் வந்து ஒன்னு ஒண்ணா தான் கான்ஸ்ட் பண்ணுவேன் சோ ஒன்னு 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 எடுத்துட்டு போயிருவோம் பட் இது இது மட்டும் தான் லைக் இவ்வளவு நாள் ஒட்டி இருக்கலாம் லைஃப்ல வந்து வருமானம் ஒன்னு இருக்கா இல்லையா இந்த இண்டஸ்ட்ரில கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் கஷ்டம் சோ படம் இருந்துச்சுன்னா வருமானம் இருக்கு ஸோ அந்த கேப்ல எதுவுமே இல்லனா ப்ராஜெக்ட் இல்லைனா வாட்ஸ்அப் லைன் யூ காட் எனி பிஸ்னஸ் இது ஃபுல் டைம் ஆக்டிங் ஃபுல் டைம் ஆக்டிங் ஸோ டெடிகேட்டடா இந்த விஷயத்தை செய்யறதுக்கே எந்த நம்பிக்கையில் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கீழ உட்காந்துருக்கீங்க ஏன்னா எனக்கு அது புரியல ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சீரீஸ் அமையிறது வந்து ஒரு சர்டன் லிமிட் மேலே தாண்டும் மேபி டூ இயர்ஸ் அது மாதிரி கண்டினியூ போகும் ஒரு நேரத்தில் வந்து ஹோல் பேக் வந்து சும்மாவே ஒரு முகத்தை காட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து நீங்கள் தேட்டருக்கு போக வேண்டியது இருக்கும் இல்லாட்டி வெளியே ப்ராஜெக்ட் போக வேண்டியது இருக்கும் ஸோ இட்ஸ் குவைட் சேலஞ்சிங் ஸோ அதுக்குன்னு நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணேன் இது எவ்வளோ காலம் உங்களுக்கு அந்த சஸ்டைன் கொடுக்க போதுன்னு நினைக்கிறீங்க பி வெரி ஹானஸ்ட் ஒரு கட்டத்து வரைக்கும் அதை பற்றிலாம் யோசித்தேன் பட் அது கட் ஓ அந்த பாயிண்ட்டில் யோசிக்கும் போது நான் என்ன யோசிச்சேன்னா நான் அந்த மாதிரி யோசிக்கிறனால சம்ஹவ் எஸ் மணி முக்கியம் தான் பட் சம்ஹவ் ஐ எம் புட்டிங் தட் ஃபஸ்ட் அதை பற்றி ஐயோ எனக்கு காசு இல்லையா இது வாங்க முடியாது சாப்பிட முடியலன்னு சொல்லும் அந்த மணி தான் நான் முன்னுக்கு வைக்கிறேன் ஓ அந்த அந்த பாயிண்டில் யோசிக்கும் போது ஸோ அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ண நான் மணியை முன்னுக்கு வச்சேன்னா நான் ஆட்டை விட்டுருவேன் ஆட்டில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் சரி ஓகே சரி காசு தேவை எடுத்துருவோம் காசு தேவை எடுத்துடுவோம் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணுவேன் ஸோ அப்போ என்ன ரிலைஸ் பண்ணுன்னா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் பட் குவாலிட்டி அதுதான் வந்து கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணும்போது இப்போ ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் சென்று பார்த்தாலும் அவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த டோத்துட்ட அர்த்தம் நான் அப்படி தான் நிறுத்துக்குவேன் ஸோ அவங்க அஞ்சு வருஷம் சென்று பார்த்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ இப்போதைக்கு எஸ் ஃபைனான்ஷியலி நாட் ஸ்டேபிள் அப்படி தான் ஐ மீன் ஐ ஹேவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு அவங்க தான் சப்போர்ட் சப்போர்ட் ஆ இது சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க தான் அப்பப்போ ஃபைனான்ஸ்லி அவருக்கு பிடிச்ச மாதிரி சீரியஸில் நீங்கள் நடிச்சதில் அப்பா அவங்களுக்கு பிந்தாங் 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 பிடிக்கும் கிருஷ்ணா பிடிக்கும் அவங்களுக்கு கல்வனி கண்டுபிடிலாம் பிடிக்கும் அவங்களுக்கு கதாநாயகி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை கதாநாயகி சந்த்ருன்னு ஒரு மியூட் கேரக்டர் பண்ணி நான் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரோல் மாடல் தான் யார் தளபதி விஜயம் அப்பாவும் அப்பா அப்பா ஓகே ஃபேவரட்டான டேரக்டர் இருக்காங்களா ஃபேவரட் டேரக்டர்ஸ் இந்தியாவில் கேட்டிங்கன்னா லோகேஷ் லோகேஷ் எனக்கு வெற்றிமரேங்க சார் அவரோட படம் வெற்றி சார் வெற்றிமரேங்க அவரோட படம் ரொம்ப பிடிக்கும் தென் மணித் சார் அது எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சொல்லணு மலேசியாவில் கார்த்திகண்ணு மார்ட்டின் தினேஷன்னு ஜேகே கே விக்கியானு இவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு படத்துக்கு ஏதாச்சும் வாய்ப்பு ஏதாச்சும் படத்துக்கு இல்லை பட் ஒரு ஒரு வியூவில் ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தேன் ஹீலாங் அப்படின்னு ஹீலாங் ஹீலாங் காஸ் அபு பக்கா இருக்கார்ல போலீஸ் இப்போ ஸோ அவரோட டேரெக்ஷனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் வியூ ஹீலாங்கில் அதுக்கப்புறம் அவரோட டேரெக்ஷன்லேயே யூனிஃபைக்கு ஒரு ஆட் பண்ணியிருந்தேன் அது ஸோ இப்போதைக்கு மல்லிக சைட்டில் அது இப்போ வரைக்கும் உங்களோட வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிஃபீல்ட் ஜாப் இல்லை ஜாப் இல்லை சுபாய் ப்ராஜெக்டும் இல்லை ஸோ வீட்டில் கொடுக்குற காசு வச்சு தான் அந்த 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 ஹோல் வீக் சஸ்டெயின் பண்ணோம் அண்ட் ப்ளஸ் கேரளில் தங்குறதுக்கு ஒரு இடமும் இருக்காது ஸோ என்கிட்ட இருந்தது ஒரு ஒரு காடி மட்டும் தான் காடியிலே தங்கிட்டு அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் போர்ச்சு அதுக்கப்புறம் ஒரு கூட்டாளி நான் பார்த்துட்டு டே நீ நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மண்டையில தட்டி நான் வீட்டு கூட்டிட்டு போயிட்டேன் ஸோ அது அதுஸ்டா என்னன்னு தெரியல ஒரு லெசன்ல ஆமாம்

ஜஸ்ட் பிகாஸ் என்னென்னா நீங்கள் ஆஸ் அன் ஆக்டராக ஜெயிக்க இல்லை சில இடத்துல எனக்கு எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுது சில இடத்துல இது இருந்திருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருந்துருக்குன்னு அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ அண்ட் ப்ளஸ் யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ இல்லையோ மொதல் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பொதுமக்கள் கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் வந்து உங்கள் படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறீங்க தேவியர் சப்போர்ட் பட் வென் கம் டு நேஷ்னல் இஷ்யூஸ் இந்தியர்களுக்கோ இல்லை உங்கள் படத்தை பார்த்தவங்கக்கோ ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஏன் வந்து இந்தமாரி கலைஞர்கள் முன்னுக்கு வர மாட்டாங்க குறிப்பாக நீங்கள் ஏன் முன்னுக்கு வர வரல பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஐம் நாட் தேட் பவர்ஃபுல் நான் என் என்கிட்ட ஹோனர்ஸாக கேட்டிங்கன்னா என் என்னோட ஹோனர்ஸ் ஒப்பிடன்னா ஐ டோன்ட் ஹவ் த பவர் நான் என்கிட்ட பவர் இல்லை நான் பவர்லேயும் இல்லை நான் எந்த சீட்லேயும் இல்லை நான் அம் நாட் இன் அ ஸ்பாட் வே ஐ கேன் மேக் சேஞ்சஸ் எனக்கு ஃபீல் பண்ணுது ம் இஃப் ஐ வாஸ் இன் சச் ஸ்பாட் இப்போ சந்தோ இப்போ எனக்கு தெரியும் நான் வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட சொன்னேன்னா என்னால் இது அரேஞ்ச் பண்ண முடியும் என்னால் இது செய்ய முடியும் இது ஹெல்ப் பண்ண முடியும் இறங்கி இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் அந்த ஒரு ஸ்பாட்டில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் பட் இப்போ எனக்கு என்ன உண்மை தெரியணும் எனக்கு என்னால் முடியாது நான் போயிட்டு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அதுக்கு ஏன் தேவலாம் நான் போய்ட்டு ஹோப் க்ரியேட் பண்ணணுன்னு தான் இருக்கேன் ஆ அது அதுதான் நான் பார்க்குறேன் பட் செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்வேன் ஆனால் இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியாக என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு ஒரு அடி பின்னாடி நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஆ என்கிட்ட கேட்டால் எஸ் பட் இதே இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ஹம்சினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இந்த வருஷம் டா டாக்டரேட் வாங்கிடுவாங்க ஸோ ஷில் பி காலேஜ் டாக்டர் ஹம்சனி அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன்ஸ்க்குலாம் அவங்க ஃப்ரீயாக எஜுகேஷனல் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பவரில் இருக்காங்க ஷி ஷி ஹேஸ் தேட் ஷீஸ் டாக்டர் ஹம்சினி ஷி ஹேஸ் ஆல் த காடாக்ஸ் அவங்க வந்து நியூனிஸ்டி இதெல்லாம் சப்போர்ட்லாம் இருக்கும் ஸோ அவங்க அதெல்லாம் பிடிச்சி இப்போ அவங்கனால செய்ய முடியுது பாருங்கள் சாங் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆ நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ரென்ஸ் சொன்னேன் இப்போ எனக்கு இன்னும் அந்த பவர் நான் கிடைக்கலன்னு வச்சு ஒருவேளை நானும் இல்லை பிக்ரோ அவங்க இருக்கிற இடத்துக்கு மாதிரி போயிட்டேன்னா தென் ஐ வில் ஆல்சோ ஓகே சார் அதை ஏன் கிரியேட் பண்ண மாட்றீங்க புரியுது அந்த அந்த வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க இஸ்டில் ஆக்டிங் எஸ் இல் ப்ரொசீட் த கேரியர் ஓகே ஆண்ணா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு கேரியரை அடையிறதுக்காக நீங்க ஏற்கனவே படிச்சிருந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணலை அதையும் கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த நேரத்துக்கு இந்த விஷயத்தை நான் இன்னும் இங்க ஸ்ட்ராங் ஆகலைன்னு ஆக்சுவலி பார்க்க போனேன் பக்காஸ் நீ நல்லா படிப்ப ஸ்ட்ராங்காகன்னு நினைப்பீங்க நான் இன்னும் தேட்டருக்கு வரல தேட்டருக்கு வந்தால் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லல நான் இன்னும் தேட்டருக்கு டெஸ்ட் பண்ணல இப்போ சீரியஸ் நடிச்சொன்னே டிவியில பாக்குறாங்க ஓரளவுக்கு சில பேர்லாம் சொல்றாங்க பிடிச்சிருக்கு ஆக்டிங் அப்படின்னு பட் அதுவே தேட்டர் நடக்குமான்னு எனக்கு தெரியல நான் அது முடிவு பண்ண முடியாது பாருங்க அது தியேட்டருக்கு வந்தா தான் தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆடியன்ஸ் எப்படி ப்ரிஷியேட் பண்ணிங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா எனக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சினா அதுக்கப்புறம் அது லைஃப்ல வேற எங்கேயாச்சும் போய் வச்சுச்சுன்னா ஸோ அப்போ தான் வந்து அது யோசிக்க முடியும்னு சொல்றாரு இப்போ நான் செலிபிரேட்டிங் யூ பிகாஸ் யூர் ஆர்டிஸ்ட் இவ்வளோ வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ஐம்பது விலைக்கு தான் வாங்கி நடிச்சிருந்தாலும் சரி பீப்பிள் டோன்ட் சி ஹவ் யூ ஸ்ட்ரகிள் தான் ஒன்லி சி ஹவு க்ளோவிங்ல எப்படி

நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஒரு காலம் வரும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு காலத்தை மாற்றுறதுக்கு அது யாருனாலும் முடியாது ஆனால் இவால்வ் பண்ணிக்கலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவால்வ் பண்ணிக்கலாம் சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம் பிகாஸ் வி ஆர் தேட் டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் நம்ம எல்லாம் இவால்வ் பண்ண முடியும் அந்த ஹெல்த்து ஸோ நீங்கள் இன்னமும் அந்த வெற்றிக்காக வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் மக்களுக்கு செய்ய பண்ணிக்கலாம் இல்லை ஐதர் யூ வாண்ட் டு டேக் இப்போ நான் இருக்கிற நிலைமையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன சைலண்ட்டாக பண்ண முடியுமோ அது மட்டும் மாட்டாங்க ஸ்டில் டூவிங் ஜாஸ்தில் டூவிங் ஓகே அது அது ஒரு பாசிட்டிவ் ஏங்கிளாக தான் பார்க்கணும் பட் மக்களோட குரலாக வருவீங்களா அதாவது எந்த இடத்துல என்னென்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கூப்பிட கிடையாது மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் கூப்பிட போகிறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் தே நோ வேன் அண்ட் ஹூ டு கால் பட் உங்களோட ஸ்டாண்ட் எந்த இடத்துல விற்கிறீங்கன்னா

ஸோ இட்ஸ் அ சைட்லேருந்து ஐ டிடன் சி விக்கி வந்தது பார்த்தது இல்லை உங்களை நான் பார்த்தது இல்லை எங்களுடைய ஷேவி கூட நான் பார்த்தது இல்லை பட் சமீபத்தில் பேசுனாங்க மேபி ஹி டேக் அ ஸ்டாண்ட் ஓகே வளர்ந்து வர கலைஞர் ஸோ ஒரு லைன் அப்பில் ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ஹியூஜ் க்ரௌட்டே வந்துச்சு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டிஸ்க்கு அந்தமாரி க்ரௌட்டே வரல சிவ் குமரேசனுக்கு வந்ததில்லை அந்தமாரி கான கூட வந்தது கிடையாது ஏன்னா சீடியோட காலம் வேற பட் நீங்கள் மீடியாஸில் சீரிஸை கொங்கோ பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பார்த்தாலும் உங்க முகம் இல்லாட்டி அவங்க முகம் அவங்க பட் அவங்கலாம் முன்னாடி வந்துட்டு சீடியில் வந்தவங்க தெருவில் நின்று சீடி மக்களுக்குன்னு பேசணும்னு ஒரு இடத்துல வராங்க உங்களை பொலிட்டிஷியனாக கேட்க கிடையாது உங்களை ஒரு கேம்பெயினிங் பண்ற ஒரு ஒரு அரசியல்வாதியாக கேட்க கிடையாது ஒரு மனிதநேயத்தோட உங்கள் ஒரு கலைஞருக்கு சாரி உங்க உங்கள் கலைத்துறைக்கு சப்போர்ட் பண்ண ஒரு மக்களுக்கு உங்களோட குரல் எப்போ பிரதிபலிக்கும்னு தான் கேட்குறேன் ஓகே குரல் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லணேன் நான் திருப்பி அல் ஸ்டிக் டு மை பாயிண்ட் தான் அதுதான் நான் வந்து இப்போ நிறைய ஆதங்கம் இருக்குது தான் எனக்கு நிறையா சஜஷன்ஸ் உள்ள இருக்குதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் பேசும்போது நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் தான் ஐ மீன் நம்மளுக்கு சொசைட்டி பற்றி கம்யூனிட்டி பற்றிலாம் நிறைய விஷயம் இருக்குதான் பட் நான் திருப்பி அதுதான் போடுறேன் ஐம் நாட் இன் அ பிளேஸ் வேர் டு ஸ்பீக் நவு இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அண்ட் சீட்டில் உட்காந்தவங்க உட்காராதவங்க நிறைய பேர் இருக்காங்க மக்கள் குரல் கொடுத்தா முதல்ல வந்து நிற்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு வரிசை இருக்குது தான் அது எல்லாமே தாண்டி கீழே வந்து நீங்கள் பார்த்தா தான் ஆக்டர்ஸ் இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே இருக்குது அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய லேயர் இருக்குது ஸோ முதல் இந்த லேயர்லாம் அவங்க வேலை செய்யட்டோம் இப்போ நான் வந்து டக்குன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரியுது ஒரு வேலை என்னால் பண்ண முடியும் என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியும் எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஆல் ரெடி வாட் யூ சேர்ந்தேன் ஓகே நான் உங்களோட கருத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் மாட்டு கருத்தாக தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் நீங்கள் பாலிட்டிஷியன் வச்சா கூட அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க செகண்ட் லேயர் இருக்காங்க தே தே ஜஸ்ட் பப்ளிக் வாய்ஸ் தான் உட்காந்து பேசிட்டு போயிடுறாங்க ஒருவங்க பேசுவாங்க தே டிஃபெண்டிங் அங்கே நின்று ஸ்டாண்ட் பண்ணுவாங்க சோஷியல் ஆக்டிவிஸ்லாம் இருப்பாங்க இப்போ என்னன்னா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரல் வரலன்னா பெரிய புரியுது குறைவா இருக்கு வரலன்னு அறவே வரலன்னு சொல்ல கிடையாது குறைவா இருக்கு அதில் உங்களோட படத்துக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சவால்களை சந்திச்சுட்டு தான் உங்க படத்துக்கோ எதுவும் சப்போர்ட் பண்றாங்க பட் உங்களோட குரலை எதிர்பார்க்கிறாங்க தான் நான் சொல்றேன் நான் என்னோட வேலையை டெஃபினெட்லி டெஃபினெட்லி அந்த குரல் கண்டிப்பாக வரும் வராதுன்னு இல்லை பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தான் சொல்றேன் அவ்வளோதான் பட் என்னால இப்போதைக்கு என்னால என்ன முடியுமோ என்னால என்ன முடியுமோ அது சைலண்டாக பண்ணியிருக்கேன் ஐம் வெயிட்டிங் அப்படி தான் மக்கள் சொல்லுவாங்க ஏன்னா எதிர்பார்க்குறாங்களா ஓகே ஸோ ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க தியேட்டருக்கு வந்து தான் ஆகணும் இப்படி வெளியே அப்படி தான் பேசுவாங்க எப்படி இருந்தாலும் நீங்க தேட்டர் தான் ஆகணும் ப்ரொமோஷனுக்கு தேட்டர் வந்து தான் ஆகணும் என்ன நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஸோ அதிர்ஷ்ட இதை பாக்குற மாதிரி தான் ஒரு நிலைமையா இருக்கும் சோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து கிவன் டெக் பாலிசி இருக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இது ஒன்று இருக்குது கிவ் டெக் பாலிசி இவன் தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரி வித் த பிக்கஸ்ட் சவுத் இந்தியா இண்டஸ்ட்ரி கூட டு ஒன்று நடந்துச்சுன்னா குப்பா பூமிச்சா கீழே இறங்கி அவங்க காசை கொடுக்குறாங்க எடுக்கேஷன் வந்தால் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் நம்ம ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு அதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் நீங்கள் பிறர் செஞ்சுட்டாங்க இல்லை அவங்க செஞ்ச கொஞ்சமே சொல்லி செஞ்சுட்டாங்க அவங்களால செய்ய முடியுது செய்கிறாங்க உங்களால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு பெரிய ஸோ அதை மாற்றி அமைப்பீங்கன்னு எதிர்ப்பாங்க உங்களோட ரசிகர்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க தேங்க்யூ தான் சொல்லணும் ஐ மீன் இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலி என் ஒர்க் பிடிச்சிருந்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எப்படி சொல்கிறது அதை திருப்பி ரீ இது பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் உங்களை மைண்டில் வச்சு தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஐ மீன் எடுக்கிறேன் ஸோ எதுவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸை விட இன்னும் பெட்டராக தான் இருக்கும் அது எப்பயுமே மைண்டில் தான் இருக்குது அது உங்களுக்கு தான் தேங்க்ஸ் ஏன்னா நீங்க பாசிட்டிவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுறீங்க நெகட்டிவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுவீங்க அந்த ஹானஸ்டிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கம் டு அவர் இண்டஸ்ட்ரி ஸோ சீரீஸ்கும் இருக்கு ஆர்டிஎமும் இருக்கு அதே நேரம் இருக்கு ஸோ இது மூணுத்துக்கும் வந்து என்னதான் வேறுபாடு எல்லாமே கேமரா எல்லாம் உரைவேது என்னதான் வேறுபாடு இருக்கு அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் ஐ மீன் இப்போ எப்படி சொல்றது இப்போ நம்ம பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்புறீங்களா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கதை அந்த அந்த ஆர்ட் அதுக்குன்னு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னா இப்போ ஆர்டிஎம் எஸ்த்ரோ டேட்டர் இப்போ மற்ற மத்திலெலாம் ஓடிடிலாம் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமெசான் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம் இது எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்மாக தான் பார்க்குறேன் இப்போ எப்படி சொல்கிறது இப்போ வெப் சீரிஸாக இருந்தாலும் அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது அதுக்குன்னு இப்போ வெப் வெப் சீரிஸில் வந்து வேற மாதிரி நடிச்சுட்டு வேறு மாதிரி வேலை செஞ்சுட்டு அங்கே போயிட்டு வேறு மாதிரி ஓ பிளாட்ஃபார்ம் பெருசாக இருக்குது அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது எங்க இருந்தாலும் நம்ம ஒர்க் அதே தான் இருக்கணும் உங்களை தேடி வராங்க ஒரு புது கலைஞர் ஸோ சொல்றாங்கண்ணே என்ன ஷார்ட் ஃபிலிம்னே உங்களை வச்சு ஒரு படம் எழுதிருக்கேன் நீங்கள் தனுஷ் மாதிரி இருக்கீங்க தனுஷ் மாரி ஒரு கேரக்டர் கொடுக்குறேன் பண்ணுவீங்களானே அப்படின்னு கேட்குறேன் சரி பசங்களா பண்ணுவீங்களா நான் பண்ணுவேண்ணே எனக்கு ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் ஸ்கிரிப்ட் அனுப்பியிருக்காங்க அனுப்பியிருக்கேன் நான் ஸ்டில் டூயிங் ஷார்ட் ஃபிலிம் கடைசியாக பண்ண ஷார்ட் ஃபிலிம் கடை ரொம்ப நாள் ஆச்சு பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் சூஸ் பண்றேன் லைக் இல்லை கதை நல்லா இருந்துச்சுன்னா ஒயிண்ட் அது ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிங்க தான் யாங்க சார் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்களா ஆ ஃபுட் ஷால் ஃபுட் சார் ஃபுட்ஸ் ஆல் ஃபுட்பால் சார் ஸ்கூல் படிக்கும்போது எத்லெட்டிக்ஸ்ல இருந்தேன் லாங் டிஸ்டன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் அப்புறம் கிராப்ஸ் கண்ட்ரி யூனிவர்ஸ்டி வரைக்கும் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு பட் ஃபுட்பால் ஸ்டீல் த ஃபுட் ஷால் இன்னும் விளாண்டுருந்தாரு ஸ்டீல் ஆ ஸ்டீல்டு சீ ஃபோர் சிந்தா அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பண்ணப்பட்ட ஒரு படம் ஏன்னா சீரிஸ்ல இருந்து தூக்கி படமாக்கப்பட்டதுன்னு சொல்லிருக்காங்க உண்மையாவே சீரிஸோட சமூகங்கள்ல இருக்கா இல்ல அது டோட்டலி வேற டோட்டலி வேறனா இது வந்து புதுசா அந்த படத்தோட க்ராஸ் ரூட்ல இருந்து ஆரம்பிக்கதா இப்படி இல்ல அங்கிருந்த கேரக்டர்ஸ் வேற இங்க இருந்த கேரக்டர்ஸ் வேற அது கதை வேற இது கதை வேற ஆக்சுவலி எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்கு கேட்டு கேட்க ஒரு கான்டினேஷன் ஆயிருக்கு ஆக்சுவலி கண்டினேஷன் இல்ல ஓகே கண்டினியூஷன் இல்ல ஆனா என்ன சொல்லணும்னா நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக ஃபிலிமாக இருக்கும் தேட்டர் விட்டு வெளியாகும் போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு நல்ல கலகலப்பாக சிரித்து ஃபேமிலியோட ஒரு நல்ல மெசேஜோட வெளியாக வர மாதிரி இருக்கும் படம் படம் எவ்வளோ நேரம் டூ அண்ட் ஹாஃப் கிட்டன்னு டூ அண்ட் ஹாஃப் கிட்ட இருக்கும் ஓகே உங்களோட ஸ்க்ரீனிங் டைமில் தெரிஞ்சா எவ்வளோ நேரம் அது இன்னும் தெரியல 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 எவ்வளோ கட்டு வெட்டிட்டு இருக்காங்க தெரியல படம் இன்னும் பார்க்கல படம் பாட்டுலாம் அப்படி இருக்கு ஆ பண்ணல என்ஜாய் என்ஜாயபுளாக இருக்கும் நல்ல என்ஜாய் என்டர்டைன்மெண்ட் படம் என்டர்டைன்மெண்ட் படம் நல்ல என்டர்டைனிங் இருக்கும் ஸோ ட்ரெய்லர் சரி

எவன் யார காதலிச்சாண்ண யார கலயா பண்ண நம்ம ஏன்ட பின்னாடி பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு தடவை காதலிக்க மறுபடியும் யாரோ செஞ்ச சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணேன் ஒழகன்டா இது லவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை படம் பார்க்கத்தான்டா கூப்பிட்டேன் பாதி வாழ்க்கையா கேட்டேன் சோ சி ஃபோ சிந்தா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம் எப்படி இருந்துச்சு கீழக்கு கமெஸ்டி சொல்ல தெரியுங்க இந்த கதை தான் என்ன எமோஷனல் இருக்கு லவர் இருக்கு என்ஜாயபிள் இருக்கு ஆனா இதுல முழுக்க முழுக்க டைம் ட்ரேபிள் இருக்குன்னு சொன்னா ஒன்னுத்தையும் காணும் யாராச்சும் அடிஷ்னல்லா ஒன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்களா ட்ரெய்லர் இல்லாதவங்க இல்லை 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 எல்லாருமே ஆனால் நிறைய சர்ப்ரைசஸ் சர்ப்ரைஸ் சர்ப்ரைசஸ் இருக்கு அண்ட் டைம் டிராவலுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையானு படம் பார்த்தா தான் தெரியும் உங்களோட ரெண்டு டிரான்ஸ் பார்த்தேன் ஸோ ஒன்று தாடி வச்சுட்டு இல்லாதது ஒன்று வந்து முடி வந்து பங்கா வச்சிருக்க மாதிரி பார்க்க முடிச்சு திருப்பியும் பழைய டீம் உருவாக்கி கொண்டு இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஸோ பார்த்த வரைக்கும் அண்ணன் என்ன சொல்லாருன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நல்லா என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஒரு நல்ல க்யூட்டான மெசேஜ் இது இருக்குது பட் அதை எப்படி நல்லா என்டர்டெய்னிங்காக சொல்லலாம் எப்படி கொஞ்சம் ஜாலியாக சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் படம் ஐயா ஓகே அடைமலை காலம் வந்து பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துருந்தோம் பிகாஸ் ஆஃப் த மாதர் சென்டிமெண்ட் அதே நேரத்தில் அந்த படத்தில் உள்ள ஃபுல் பாட்டும் அதோட படத்தோட ஸ்கோப்பும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு மிஷியன் மக்களோட ஃப்ளேவர் கீழே இருந்துச்சு ஸோ இந்த படமும் கார்த்திக் சாமுலானோட கைவண்ணத்தில் வரப்போற படம் இந்த டூ தௌசண்ட் இந்த படம் வந்து தேட்டரில் ஹிட் பண்ண போது இந்த படத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் நல்ல ரிவியூஸாக தரமாக கொடுப்போம் இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டீங்க கீழே இருக்கிற கமென்சேஷன் தெரிவிங்க ஆர்டிஸ் மத்தியில் ஈகோ இருக்குன்னு சொல்கிறேன் நீங்க இருக்கா இல்லையான்னு சொல்லி மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்களை நம்ம காம்படிஷனாக பார்த்தா அந்த ஈகோ வரும்னு நினைக்கிறேன் மற்றவங்களை காம்படிஷனாக பார்க்கலனா அந்த ஈகோ வராது அது நம்ம மேலே மட்டும் தான் இருக்கும் அந்த ஈகோ இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இவ்வளோ நல்லா பண்ணியே இது ஏன்டா இது வரல ஒலாக பண்ணிரோ இல்லை ஒன்றால் பண்ண முடியானே நம்ம செல்ஃபே நம்ம அப்படி பண்ணிக்கிட்டோன்னா ஈகோ வந்து நம்ம கூட வச்சுக்கணும் நம்ம இன்னொரு பர்சனை காம்படிட்டராக பார்த்தோன்னா அந்த ஈகோ ஆட்டோமேட்டிக்ல வந்துடும் அந்த மாதிரி யாராச்சும் பார்த்திருக்கீங்களா இல்லை இல்லை அந்த உங்களை யாராச்சும் பார்த்துருக்காங்களா சரி இல்லை அந்த ஃபீல் வருதா உங்களுக்கு ஃபீல்டுல்ல நியூஸ் வருது இல்லை ஓ நியூஸ் வருது உலகத்துறை உள்ளக்கே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா அது ஆர்டிஸ்கூலே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் அதனால்தான் சண்டை வைக்கலாம் நான் கேள்விப்பட்டது வாய் சண்டைன்னு சொல்லும்போது கேர வந்து ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம் அது நான் மேபி பார்த்துருக்கேனே அங்கங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கேன் பட் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்குது இல்லாமல் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் வாய் இல்லாமல் இருந்தால் காம்படிஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லாட்டி உங்களுக்கு காம்படிஷன் எனக்கு என்னமோ பிறரோட படங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் தட்டி பறிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஈகோ கிளாஷ் வருது ஸோ ஹேட்டஸ்ட் சம்பாதிக்கிறீங்க ஆர்டிஸ் ஸ்கூல்லேயே அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் நான் தொடைச்சி ஆ தட்டி பறிக்கிறேன் ஓ நான் ப்ராஜெக்ட் எடுக்க விட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தட்டி எடுத்துக்கிறீங்க தட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணுது அதான் உங்கள்கிட்ட கேட்கும் ஓகே ஆக்சுவலி எனக்கு இந்த நியூஸ் வந்துச்சு தான் காதுக்கு அப்போ அது உண்மை இல்லை உண்மை இல்லை பட் இந்த 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 மாதிரி பேசுறாங்க இந்த ஓகே வந்துச்சு இல்லை எனக்கு அந்த ஃபீல் பண்ணிச்சு இல்லை உண்மையாக இருக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சு தான் பட் நான் என்ன சொல்லுவேன்னா நான் ஒரு இடத்துல கூட நான் அந்த மாதிரி வாய் திறந்தோ இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுங்க ஏன் அவர் கொடுக்குறீங்க இல்லை இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவர் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் எதுவுமே கொடுத்ததில்ல எந்த அளவுக்கு இன்னும் தைரியமாக சொல்லுவேன்னா யார் சொன்னாங்களோ எந்த ப்ராஜெக்ட் சொன்னாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு நாலு கேமரா வச்சு பேசலாம் தாராளமாக பேசலாம் நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி இப்போ ஃபோரம் நடத்தினா கூட நான் சொல்ல முடியும் பிரச்சனை இல்லை பிகாஸ் நான் எங்கேயுமே வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் இங்கே கொடுங்க நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னு வாயத்தை வந்து சொன்னதும் இல்லை பிடுங்கதும் இல்லை எனக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எனக்காக வந்தது தான் இல்லை அவங்க எனக்கு அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தான் நான் எப்பயுமே வந்து டேட்ஸை மாற்றுங்க நான் செய்கிறேன் இவங்கள மாற்றுங்க நான் செய்கிறேன் என்ன போடுங்க நான் செய்கிறேன் அந்த மாதிரி சொன்னதும் இல்லைண்ணா ம் ம் ஓகே ஈகோ கிளஷ் இருக்கு அது இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இங்கே மட்டும் இல்லை நம்ம எந்த இண்டஸ்ட்ரி பண்ணாலும் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் தான் ஸோ அது நம்ம கண்டுக்காமல் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும் தான் இன்னைக்குள்ள நிகழ்ச்சி நம்ம ரவீன் ராவ் சத்யரன் அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் ஸோ வேறு யாராச்சும் இன்டர்வியூ பண்ணோன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க இந்த வேலையில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டைம் ஸோ உங்களோட நேரமும் உங்களோட கதைகளையும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு தருணமாக அமைஞ்சிச்சு ஸோ இதோடய வெற்றிகள் குறையக்கூடாது இதோட நீங்கள் எவ்வளோ தான் த்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல பட் இதோட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம் நம்ம நாட்டை ரெப்ரஸன்ட் பண்ணிட்டு வேறு படத்துங்கள் நடித்தாலும் சரி வேறு துறையில் இருந்தாலும் சரி ஐ ஹோப் ஸோ யூ வில் வின் உங்களோட ட்ரீமை நீங்கள் சேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வெற்றி ஆடுங்கன்னு நான் வளர்த்து தேங்க்யூ கால் டரி ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ